நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்குள்ள அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தந்தை பெரியார் நகர் சாய் பாபா காலனியை சேர்ந்தவர் தான் மணிமுத்து வயது ஐம்பத்தொன்னு வெளிநாட்டில் வேலை பார்த்து விட்டு ஊருக்கு திரும்பிய அவர் நேற்று வீட்டின் மொட்டை மாடியில் கத்தி குத்து காயங்களுடன் பிணமாக கிடந்தார் மனைவி பூமதி இரண்டு மகன்கள் மற்றும் மகனுடன் வசித்து வந்த அவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது வீட்டுக்குள் புகுந்து கொலை செய்த கும்பல் யார் வீட்டில் இருப்பவர்கள் யாரும் உடந்தையாக இருந்தார்களா என போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது காரைக்குடி போலீஸ் துணை சுப்ரண்டான அருண் வடக்கு போலீஸ் சுப்ரண்டான திரு தினேஷ் ஆகியோர் மணிமுத்துவின் மனைவியான பூபதியிடம் விசாரணை நடத்தினார்கள் அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசினார் இதனைத் தொடர்ந்து போலீஸ் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினார்கள் அப்போது கள்ளக்காதல் தகராறில்தான் கொலை நடந்திருப்பது தெரியவந்தது இது பற்றி போலீசார் விசாரணையில் கிடைத்த தகவல்கள் என்னவென்றால் கொலை செய்யப்பட்ட மணிமுத்துவின் சொந்த ஊர் காரைக்குடி அருகே உள்ள கானங்கத்தான் ஆகும் அங்கு சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ராமேஸ்வரத்தை சேர்ந்த வேல்முருகன் என்பவர் குறி சொல்வதற்காக வந்துள்ளார் அவருடன் மணிமுத்துவுக்கு பழக்கம் ஏற்பட்டது வேல்முருகன் குறி சொல்வதோடு சில பரிகார பூஜைகளையும் செய்து வந்துள்ளார் இதனால் பலரும் அவரை சாமியார் எனவே அழைத்தனர் அவரை மனைவி பூமதிக்கும் மணிமுத்து அறிமுகம் செய்தார் அதன் பின்னர் மணிமுத்து வெளிநாடு வேலைக்கு சென்று விட்டார் இந்த சூழ்நிலையில்தான் வேலுமுருகனை அடிக்கடி பூபதி சந்தித்துள்ளார் பூஜை பரிகாரம் என பழகிய அவர்களுக்குள் நாளடைவில் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டது இந்நிலையில்தான் காலாடு கத்தான் காணகத்தால் பூபதியின் குடும்பம் காரைக்குடிக்கு மாறியது அங்கு தனி வீடு என்பதால் சாமியார் வேலுமுருகனுடன் தொடர்பு அதிகமானது இந்த விவகாரம் மணிமுத்துவுக்கு தெரிய வந்ததும் பூமதியை கண்டித்துள்ளார் மேலும் வெளிநாட்டில் இருந்து ஊர் திரும்பிய அவர் மனைவியை சாமியாருடனான பழகுவதையும் கைவிடும்படியும் கூறியுள்ளார் இது பூமதிக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது கள்ளக்காதல் விவகாரம் கணவரை தீர்த்துக்கட்டும் அளவிற்கு செல்ல சாமியார் வேல்முருகனிடம் ஆலோசித்தார் அதன்படி நேற்று காலை மூணு மணிக்கே சாமியாரான வேல்முருகன் மயானத்தில் உடலை தனகம் செய்யும் ஊழியர்களான பிரகாஷ்குமார் ஆகியோருடன் ராமேஸ்வரத்தில் இருந்து காரில் காரைக்குடிக்கு வந்துள்ளார் அவர்கள் வந்ததுமே பூமதி வீட்டின் கதவை திறந்து விட்டு உள்ளார் சாமியால் வேலுமுருகன் உள்பட மூன்று பேருமே மொட்டை மாடிக்கு சென்று அங்கு தூங்கிக் கொண்டிருந்த மணிமுத்துவின் கழுத்து மற்றும் உடல் பகுதிகளில் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளனர் அவர் சத்தம் போடாமல் இருக்க முகத்தில் தலையணையை வைத்து அமைக்கும் உள்ளனர் பின்னர் மூன்று பேருமே அங்கிருந்து காரில் தப்பி சென்று விட்டனர் முன்னதாக ராமேஸ்வரம் அல்லங்கண்மாய் பகுதியில் சாமியார் வேல்முருகன் நிர்வாண பூஜை நடத்திவிட்டு வந்துள்ளார் மேற்கண்ட தகவல்கள் அனைத்துமே போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து பூமதி சாமியாரண வேல்முருகன் மற்றும் பிரகாஷை போலீசார் கைது செய்தனர் குமாரையும் தீவிரமாக தேடி வருகிறார்கள் நேற்று அதிகாலை இரண்டு மணி முதல் பூமதியின் செல்போனில் ஒரே நம்பருக்கு அடிக்கடி பேசியதை வைத்துதான் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி கொலையாளிகளை கைதும் செய்துள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா மறக்காம நினைச்சு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க